हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इप्पन हम बात करो द 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटीग्रेशन एक्सरसाइज 2.5 ला फर्स्ट सम बात करो इंटीग्रेट विद रिस्पेक्ट टू एक्स इन कुर्तर कांगे एक्स इनटू ई पावर माइनस एक्स अभी इन कुर्तर कांगे इप्पन इधर दान हम इंटीग्रेट पन परों सो इंटीग्रल एक्स ई पावर माइनस एक्स इध विद रिस्पेक्ट टू एक्स अभी इन कर दनाला ना डी एक्स अभी इन पोटर करें इप्पन वंदे पारंगे रेंड फंक्शन वंदे नमक प्रोडक्ट ला कुर्तर कांगे इप्पड़ी इरुंद आले नम वंदे यूडीवी ஃபார்முலா தான் அப்ளை பண்ணனும் எதை u வா எடுத்துக்கணும் எதை dv ஆ எடுத்துக்கணும்னு நிறைய वीडियोसல சொல்லி இருக்கேன் இருந்தால நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் i லேட் அப்படினு ஒன்னு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுருக்கேன் இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் வருதோ அத நம்ம u வா எடுத்துக்கணும் இப்போ i அப்படினாக்க இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷன் l னா log a னா அல்ஜிப்ரைக் ஃபங்ஷன் அல்ஜிப்ரைக் ஃபங்ஷன்னா அந்த அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா x x³ அந்த மாதிரி வர எக்ஸ்பிரஷனை தான் நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம் அத வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அப்படி சொன்னாக்க அது u வா எடுத்துக்கணும் t னா ட்ரிகனோமெட்ரிக் e னாக்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்ஷன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்ஷனை நம்ம கடைசியா தான் எடுத்துக்கணும் சரி இப்போ நமக்கு பாருங்க அல்ஜிப்ரைக் ஃபங்ஷனும் எக்ஸ்போனென்ஷியலும் மல்டிப்ளிகேஷன்ல வந்திருக்கு அப்ப நம்ம எதை u வா எடுத்துக்கணும்னா இந்த x தான் u வா எடுத்துக்கணும் பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னாக்க dv ஆ எடுத்துக்கணும் சரியா சோ இதுதான் நமக்கு ப்ரோசிஜர் நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லி இருக்கேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் u equal to x னு இருக்கு dv அப்படிங்கிறது வந்து e பவர் - x dx எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம dv ஆ எடுத்துக்கணும் இப்போ u ஆ எடுத்துக்கறதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dv ஆ எடுத்துக்கறதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணனும் அதுதான் நமக்கு ப்ரோசிஜர் சோ நான் ரெண்டு சைடுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் பாருங்க du equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணா dx இத வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணல அப்படி அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா du x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு x-னா தான் 1 வரும் ஆனா இது x-ஐ வந்து நான் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்றேன் சோ dx அப்படினு போட்டேன் இப்போ இத பாருங்க நான் இன்டகிரேட் பண்ண இப்போ இதல நான் இன்டகிரேஷன் போடும்போது இன்டகிரேஷன் சிம்பலும் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும் சோ v மட்டும் வரும் e பவர் -x இன்டகிரேட் பண்ணா e பவர் -x தான் மறுபடியும் இந்த -x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா அது நமக்கு -1 அப்படினு வரும் அது நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம் டினாமினேட்டர்ல -1 போட்டாலும் நியூமரேட்டர்ல போட்டாலும் நமக்கு மைனஸ் வந்து 1 தான் சோ v யோட ஆன்சர் வந்து -e பவர் -x அப்படினு வந்தாச்சு அதுக்கு அப்புறம் நம்ம udv ஃபார்முலா அப்ளை பண்ணப் போறோம் இன்டகிரல் udv க்கு என்ன ஃபார்முலா uv - இன்டகிரல் v du இன்டகிரல் u இருக்கிற இடத்துல x போட்டுக்கணும் e பவர் - x * dx னு வரும் இந்த இடத்துல u ஓட வேல்யூ வந்து x v அப்படிங்கிறது வந்து - e பவர் - x னு வரும் இது வந்து ஃபார்முலா மைனஸ் இன்டகிரல் v அப்படிங்கிறது - e பவர் - x * du ஓட வேல்யூ வந்து dx னா dx னா அப்படியே போட்டேன் இப்போ பாருங்க இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் சோ மைனஸ் தூக்கி நான் வெளியில போட்டேன் x e பவர் - x னு வரும் இது பாருங்க ரெண்டு மைனஸ் வந்திருக்கு சோ பிளஸ் போட்டேன் இன்டகிரல் - e பவர் x dx அப்படினு வந்தாச்சு அடுத்த ஸ்டெப் பாருங்க - x e பவர் - x இத வந்து வெறும் e பவர் x தான் இருக்கு e பவர் - x தான் இருக்கு சோ அதை இன்டகிரேட் பண்ணா e பவர் - x னு வரும் இப்போ - x ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் சோ - 1 வரும் அத நான் டினாமினேட்டரலயும் போடலாம் இல்ல இதோட ஜாயின் பண்ணியும் போடலாம் சோ ஃபைனல் ஆன்சர் - x e பவர் - x இந்த மைனஸும் இந்த பிளஸும் சேர்ந்து மைனஸ் ஆயிடும் e பவர் - x சோ பிளஸ் c அப்படினு போடலாம் இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா நமக்கு என்ன இருக்கு e பவர் - x இருக்கு ஒரு மைனஸும் ஒன்னு காமனா இருக்கு வெளியில எடுத்தாச்சுனா பாக்கி இங்க x மட்டும் இருக்கும் மைனஸ வெளியில எடுத்தாச்சு சோ பிளஸ் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல 1 அப்படினு வரும் பிளஸ் c சோ இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் இப்போ செகண்ட் சம் பாருங்க இன்டகிரல் x³ e பவர் 3x dx இத நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணனும் இப்போ அதே மாதிரி தான் i லேட் எழுதிக்கோங்க i லேட்ல எது ஃபர்ஸ்ட் வருது அப்படினு பார்க்கணும் a தான் ஃபர்ஸ்ட் வருது சோ அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம u அப்படினு எடுத்துக்கணும் சோ x³ நீங்க u அப்படினு எடுத்துக்கணும் e பவர் 3x dx வந்து ஃபுல்லா சேர்த்து dv அப்படினு எடுத்துக்கணும் சரியா இப்போ வந்து u = x³ dv = e பவர் 3x dx நான் எதுக்காக மேல போட்டுருக்கேன் அப்படினு சொன்னாக்க இப்போ u வந்து வெறும் x ஆ இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா x cube னு இருக்கு இப்போ நீங்க அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் மறுபடியும் அதுல ஒரு x இருக்க தான் போகுது மறுபடியும் இந்த x வந்து ரிமூவ் ஆகற வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அவ்வளவு தடவை நம்ம இன்டகிரேட்டும் பண்ணனும் இது நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சம்ல போட்டுறோம் அதே ப்ரோசிஜர் தான் சோ இதுக்கு நான் அடுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறேன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அத நம்ம டாஷ் அப்படினு சொல்லணும் u டாஷ் ஃபர்ஸ்ட் தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறேன் டிஃபரன்ஷியேட் பண்ணா x
பவர் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். மறுபடியும் இங்கே எக்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ எகெயின் இன்னொரு டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா நமக்கு யூ டபுள் டேஷ் வரும். ஸோ இந்த டூ இந்த த்ரீயோட மல்டிப்ளை ஆகி சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எகெயின் இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் மூணாவது ரேயாக நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ சிக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சிக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு ஒருவாட்டி இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எனக்கு வி அப்படின்னு வந்துடும். இ பவர் த்ரீ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் த்ரீ எக்ஸ். மறுபடியும் த்ரீ எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை டினாமினேட்டரில் போடணும். ஸோ ஒன் பை த்ரீ அப்படின்னு வந்துடும். ஸோ இ பவர் த்ரீ எக்ஸ் பை த்ரீன்னு வரும். எகெயின் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதை நான் வி ஒன்னு வச்சுக்கிறேன். எல்லாமே நேருக்கு நேராக எழுதிக்கோங்க. யூ டேஷோட பேர் வந்து வி ஒன் தான் நமக்கு. இப்போ மறுபடியும் இ பவர் த்ரீ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் த்ரீ எக்ஸ் தான் வரும். ஏன்னா ஒன் பை த்ரீ வந்து கான்ஸ்டன்ட். எகெயின் த்ரீ எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ ஒரு த்ரீ வரும், இங்கே ஒரு த்ரீ இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நைனாக மாறிடும். நெக்ஸ்ட் எகெயின் இதை வந்து நம்ம வந்து இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இ பவர் த்ரீ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் த்ரீ எக்ஸ் வரும். மறுபடியும் த்ரீ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதில் ஒரு த்ரீ வரும், இங்கே ஒரு நைன் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வந்துடும். மறுபடியும் வி த்ரீ கண்டுபிடிங்க, அதை இன்டகிரேட் பண்ணோன்னா இ பவர் த்ரீ எக்ஸ் வரும். மறுபடியும் டுவெண்ட்டி செவனை வந்து த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? டுவெண்ட்டி செவன் இன்ட்டு த்ரீ, டுவெண்ட்டி செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன், செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் டூ வரும், த்ரீ டூ சார் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டுன்னு வரும். ஸோ எயிட்டி ஒன் இ பவர் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை எயிட்டி ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து மூணு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, மூணு தடவை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோம். இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னாக்கா யூவி மைனஸ் மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். யூ டேஷ் வி ஒன் அல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கணும். நமக்கு சாதாரண ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் u double dash v2 minus u triple dash v3 இதோட முடிஞ்சுது இல்லையா? நமக்கு மூணு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், மூணு வாட்டி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் க்யூப் இ பவர் த்ரீ எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ யூவினாக்கா அந்த அந்தந்த இடத்துல அதை தான் அப்படியே அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் க்யூப் இ பவர் த்ரீ எக்ஸ் டிவைடட் பை த்ரீன்னு வரும். மைனஸ் யூ டேஷுங்கிறது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் த்ரீ எக்ஸ் பை நைன் வரும். ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வந்து சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் த்ரீ எக்ஸ் பை டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வரும். மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இ பவர் த்ரீ எக்ஸ் பை எயிட்டி ஒன் அப்படின்னு வரும். இவ்வளோதான், இதை வந்து நான் வந்து எழுதிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுக்கோங்க. இது இதுவும் கேன்சல் ஆகும், த்ரீ வரும். இந்த இடத்துல பண்ணனா டூ த்ரீ சார் சிக்ஸ், நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் வரும். இந்த இடத்துல பண்ணோன்னா டூ த்ரீ சார் சிக்ஸ், டுவெண்ட்டி செவன் த்ரீ சார் எயிட்டி ஒன் அப்படின்னு வரும். ஸோ இவ்வளவும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது வந்து இதில் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். எதெல்லாம் நமக்கு காமனாக வரும் அப்படின்னாக்கா இ பவர் த்ரீ எக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது பாருங்க. பாக்கி இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிப்போம். ஸோ இ பவர் த்ரீ எக்ஸை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் க்யூப் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ அப்படின்னு வரும். ப்ளஸ் டூ எக்ஸ் பை நைன் வரும். மைனஸ் டூ பை டுவெண்ட்டி செவன், அவ்வளோதான். ஸோ இது லாஸ்ட் ஸ்டெப்புங்கிறதுனால ப்ளஸ் சி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். பார்த்துக்கோ. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இன்டக்ரல் log x இன்ட்டு டிஎக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லாக் எக்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தான் இருக்குது, இன்டகிரேஷன் கிடையாது. ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் ஆகணும் லாக் எக்ஸை. ஸோ லாக் எக்ஸை எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இல்லையே மேடம், லாக் எக்ஸுங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தானே இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இதை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாட்டிலும் நம்ம வந்து இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா யூடிவி ஃபார்முலா தான் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ எதை நம்ம யூவாக எடுத்துக்கணும்னா லாக் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் தானே இருக்குது. ஸோ இதை யூவாக எடுத்துக்கணும். இந்த டிஎக்ஸை பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே டிவியாக எடுத்துப்போம் இல்லையா? இப்போ ஸோ டிஎக்ஸை வந்து டிவியாக எடுத்துக்கிறோம். ஸோ யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து லாக் எக்ஸ், டிவி அப்படிங்கிறது வந்து டிஎக்ஸ், சரியா? இப்போ யூங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிவி அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணணும். ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு டியூன்னு வந்துடும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ்னு வரும். மறுபடியும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம டிஎக்ஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி டிவியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வின்னு வந்துடும். டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணா x ன்னு வந்துரும். ஏனா இன்டகிரேஷன் சிம்பல் ரெண்டு சைடும் போடும்போது இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனும் கேன்சல் ஆயிடும். சோ v = x ன்னு வந்துரும். இப்போ நம்ம வந்து அந்த udv ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் udv = uv - இன்டகிரல் vdu அப்படினு வரும். இன்டகிரல் இப்போ அந்த udv இதுக்கெல்லாத்துக்கும் நமக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம். uங்கிறது வந்து log x, நமக்கு dv அப்படிங்கிறது வந்து dx, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. log x, v அப்படிங்கிறது வந்து into x, பக்கத்துலயே x போட்டற கூடாது. ஏனா log x ல ஒரு x
இருக்கு. ஸோ ரெண்டும் அப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். மைனஸ் இன்டெக்ரல் பி இருக்கிற பிளேஸில் எக்ஸ் போட்டாச்சு. டியு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னாக்க dx பை எக்ஸ் அப்படி தானே. டியு இருக்கிற பிளேஸில் வந்து 1/x இன்டூ டிஎக்ஸ் நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ இந்த எக்ஸும் நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் இன்டெக்ரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸோட ஆன்சர் வந்து வெறும் எக்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்குது, நான் வெளியில் எடுத்துட்டேன். பாக்கி என்ன இருக்குன்னா லாக் எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ இது லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சீன் போட்டேன். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு மேத்ஸில் எந்த சப்ஜெக்டில் எந்த ஸ்டாண்டர்டில் என்ன டவுட் மேத்ஸில் என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி போடுறேன்.